all you ananda Deepavali aarambam all new Diwali collection from Anandam Silks. தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. உள்மாவட்டங்கள் பலவற்றிலும் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில வரும் நாட்கள்ல கடலோர மாவட்டங்களையும் கனமழை பெய்ய போகுது. இது மட்டுமில்லாம தமிழகத்திற்கு அதிகப்படியான மழையை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை 15-16 இந்த நாட்களை ஒட்டி தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்கக்கடல்ல அதாவது தெற்கு வங்கக்கடலோட மத்திய பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. அங்க உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வட தமிழகத்தை நோக்கி வரும்போது எப்படி மழை பொழியுது அப்படின்ற கேள்விக்கு பதிலா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இதுதான் அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியாவாக மாறப்போகிறது. தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்போது அது இப்படி வட தமிழகத்தை நோக்கி வரும்போது இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மழையை தரக்கூடிய மேகக்கூட்டங்கள் குவிந்திருக்கக்கூடிய பகுதி. அதோடைய தீவிரம் தான் இந்த நிறக்குறியீடாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இப்படி நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி வரும்போது அந்த மேகக்கூட்டங்கள் இங்கே ஒரே இடத்துல வந்து குவியும் போது அங்கதான் மழையாக பொழிகிறது. அதனால வட தமிழகத்துல பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அரபிக்கடல் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா இதனால நமக்கு தாக்கம் கிடையாது, அது இந்திய பகுதியை விட்டு விலகிதான் செல்லுது அப்படின்றதையும் இந்த படத்து மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு, கடலோர மாவட்டங்களும் சொல்லியாச்சு. எந்தெந்த மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத இந்த படம் மூலமாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக KTCC ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க சமூக வலைதளத்துல இதை அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, இந்த KTCC ஜோன்ல மிக கனமழை ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஜோன் மட்டும் இல்லாம திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுவை, கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற மாவட்டங்களையும் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மஞ்சள் எச்சரிக்கையாக, அதாவது ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வட உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15-ஆம் தேதி. 16-ஆம் தேதி தான் நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதீத கனமழை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பார்கள் இல்லையா, அது வந்து 16-ஆம் தேதி அதே வடகடலோர மாவட்டங்கள் KTCC ஜோனுக்கு வந்து ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை, விழுப்புரத்துல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பரவலாக வட தமிழகம் முழுவதுமே கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டி வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்ற அறிவிப்பையும் இந்திய வானிலை ஆய்வுமே அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி அடுத்தடுத்து பல சலனங்கள் உருவாகி மழையை தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். All new Diwali collection from Anandam Silks.